அதிமுக முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினரான செல்லூர் ராஜு காங்கிரஸ் எம்பி ராகுல்காந்தி குறித்து தனது சமூக வலைதள பக்கத்தில் கருத்து தெரிவித்திருந்தார். அந்த பதிவில், நான் பார்த்து வியந்த இளம் தலைவர் ராகுல்காந்தி என்று புகழ்ந்திருந்தார். தற்சமயத்தில் காங்கிரஸ் அதிமுக இடையே நேரடியாகவோ மறைமுகமாகவோ கூட்டணியும் இல்லை. மாறாக காங்கிரஸ் அதிமுகவின் பகையாளியான திமுகவுடன் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்துள்ளது. இந்நிலையில் காங்கிரஸ் எம்பி குறித்து செல்லூர் ராஜு திடீரென புகழ்ந்திருப்பது பேசுபொருளானது. செல்லூர் ராஜுவின் பதிவிற்கு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை, எம்பி மாணிக்கம் தாக்கூர் உள்ளிட்டோர் வரவேற்பு தெரிவித்தார்கள். ஆனால் இந்த பதிவு அதிமுகவுக்குள் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக பத்திரிகையாளர்கள் அவரிடம் தொடர்பு கொண்டு கேட்டபோது, தற்செயலாக நான் ஒரு வீடியோவை பார்த்தேன். அதில் முன்னாள் பிரதமரின் மகனான ராகுல்காந்தி எளிமையாக உணவகத்திற்கு சென்று உணவு அருந்துவது என்னை மிகவும் கவர்ந்திருந்தது. அதன் அடிப்படையில் அந்த வீடியோவை எனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டிருந்தேன். மற்றபடி வேறு எந்த உள்நோக்கமும் இல்லை என்று தெரிவித்திருந்தார். ஆனாலும் அதிமுக மூத்த தலைவர்களிடையே இந்த பதிவு நெருடலை ஏற்படுத்தியதாக கூறப்படுகிறது. அதன்படி மதுரை மாவட்ட அதிமுக மூத்த தலைவர்கள் மூலமாக செல்லூர் ராஜுவை தொடர்பு கொண்ட அதிமுகவின் மூத்த சகாக்கள், தனது கூட்டணியில் இடம்பெறாத ஒரு கட்சியின் தலைவரை இப்படி புகழ்ந்து பேசுவது ஏற்புடையது இல்லை என்று கண்டிக்கத்தக்கதாக பேசியதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து செல்வூர் ராஜு சமூக வலைதள பக்கத்தில் இருந்து அந்த பதிவை நீக்கியுள்ளார். இதற்கு அதிமுக மூத்த தலைவர்களின் அழுத்தமே காரணம் என தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.